ஹலோ கைஸ், இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஷாங்சியோட ஆரிஜின் ஸ்டோரியை பற்றி. இந்த வீடியோக்குள்ளே பிறகு முன்னாடி நீங்கள் நம்ம காமிக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த பதில் இருக்க பெல் ஐகானை க்ளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்புறம் அப்டேட்டும் கூட கூட வச்சுருமே. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஷாங்சி வந்துட்டு ஒரு சைனீஸ் சூப்பர் ஹீரோ. இந்த சூப்பர் ஹீரோ வந்துட்டு மார்வல் அவங்க காமிக் புக்கில் வந்துட்டு சைனீஸ் பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணுறக்காக ரிலீஸ் பண்ணாங்க. இந்த சூப்பர் ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணி அவெஞ்சர்ஸ்லாம் வந்துட்டு டீம் அப் பண்ணி கொஞ்சம் வந்துட்டு கவர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ப்ளஸ் வந்துட்டு இப்போ ரிலீஸ் ஆகக்கூடிய எல்லா எம்சி மூவிஸுமே வந்துட்டு சைனாவில் ஒரு நல்ல கலெக்ஷன் வந்துட்டு எடுக்க ஆரம்பிக்குது. அதனால் சைனா பீப்புளை இன்னும் கவர் பண்ணி அதிக கலெக்ஷன் எடுக்கிறதுக்காக எம்சியோட ஃபேஸ் 4ல் வந்துட்டு ஷாங்சிக்கு ஒரு மூவி கொடுக்க போகிறாங்க. 2021 பிப்ரவரியில் வந்துட்டு ஷாங்சி லெஜெண்ட்ஸ் ஆஃப் 10 ரிங்ஸ் அந்த மூவியோட டேரக்டர்லேருந்து கேஸ்ட் வரைக்கும் எல்லாத்தையுமே வந்துட்டு அஃபிஷியலாக ரிவீல் பண்ணிட்டாங்க. இன்னும் வந்துட்டு எப்போ ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ப்ளஸ் வந்துட்டு எப்போ ட்ரெய்லர், இந்த மாதிரியான எந்த விஷயங்களும் வந்துட்டு நமக்கு வரல. எனிவே அந்த மூவி வந்துட்டு ஒரு ஆரிஜின் ஸ்டோரியாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லி எல்லாருமே கெஸ் பண்ணுறாங்க. அதனால் இப்போ மார்வலோட காமிக் புக்கில் ஷாங்சிக்கு எப்படி ஆரிஜின் ஸ்டோரி கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். ஷாங்சி வந்துட்டு ஃபஸ்ட்டு எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெஷல் மார்வல் எடிஷன் சொல்லிட்டு ஒரு காமிக் புக்குன்னு 1973 ரிலீஸ் பண்ணுறாங்க. அதோட இஷ்யூ நம்பர் 15 தான் நம்ம ஷாங்சியை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அங்கேயே வந்துட்டு இவரோட ஆரிஜின் ஸ்டோரியும் கொடுத்துறாங்க. ஷாங்சி வந்துட்டு சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் கிரைம் லார்டுக்கு வந்துட்டு பிறக்கிறாரு. ஃபூ மான்சூன்னு சொல்லக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் கிரைம் லார்டுக்கு பிறக்கிறாரு. பிறந்தவொடனே வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட பையனான ஷாங்சியும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கிரைம் லார்டாக மாற்றணும்னு சொல்லி நல்லா ட்ரெயின் பண்ணிக்கிட்டு வராரு. இப்படி ட்ரெயின் பண்ணிக்கிட்டே வரையில் வந்துட்டு அவரோட ஒய்ஃப் வந்துட்டு தனியாக அவரை விட்டுட்டு போயிடுறாங்க. ஷாங்சி வந்துட்டு தன்னோட அப்பா கூட தான் வளர்ந்துட்டு வராரு. நிறையா அவங்க அப்பா கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய கிரைம் லார்ட் ஆகிறதுக்கான எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுக்குறாரு. கற்றுக் கொடுத்துக்கிட்டே வரையில் வந்துட்டு நம்ம ஷாங்சிக்கு தன்னோட அப்பா மேலே ஒரு வெறுப்பு இருந்துகிட்டே இருக்குது. அவ்வளோவா வந்துட்டு அவங்க அப்பா மேலே ஈர்ப்பு இல்லாமலே இருந்துட்டு இப்படி இருந்துட்டு வரையில் வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மிஷினை நம்ம ஷாங்சிக்கிட்ட வந்துட்டு கொடுக்குறாங்க. இங்கிலாண்டில் போய் ஒருத்தவரை அசாசினேட் பண்ணணும்னு. அங்கே போயில் ஒரு தடங்கள் ஆயிடுது. அதனால் அவங்க லண்டனில் வந்துட்டு அவங்க அம்மா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறமா தான் அவங்க அம்மா வந்துட்டு சொல்கிறாரு, அவங்க அப்பா வந்துட்டு இப்படி ஒரு ஈவிலான கேரக்டர், அவர் வந்துட்டு பண்ணுற எல்லாமே வந்துட்டு தப்பு தான், மிகப்பெரிய கிரைம் லார்டாக இருக்கிறது ரொம்ப தப்பு, அவரால் நிறையா ஃபேமிலிஸ் வந்துட்டு லாஸ்ட் ஆகிருக்காங்க, இந்த மாதிரி வந்து நம்ம ஷாங்சிக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அவங்களோட அப்பாவே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வில்லனாக மாறிடுறாங்க ஷாங்சிக்கு. ஷாங்சிக்கும் அவங்க அப்பாவுக்கும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பேட்டில் நடக்குது. அதுக்கப்புறமா அவங்க அப்பாவை அவர் டிஃபீட் பண்ணுறாரு. டிஃபீட் பண்ணோன்னா நிறையா சைனீஸ் வில்லன்ஸ் அடுத்தடுத்து வர ஆரம்பிக்கிறாங்க. ரியல் மேட்டரியன் அடுத்தடுத்து நிறைய பேர் வராங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அவெஞ்சர்ஸ் கூடலாம் சேர்றாரு. நிறைய எம்சியில் இருக்கக்கூடிய டீம்ஸ் கூடலாம் சேர்றாரு. இதை வந்துட்டு நம்ம ஷாங்சியோட ஆரிஜின். இவரோட பவர்ஸ் என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இவருக்கு வந்துட்டு நம்ம ஸ்பைடர்மேன் மாதிரியே சிமிலரான பவர்ஸ்லாம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், டூரபிலிட்டி, ஸ்டாமினா இந்த மாதிரி இருக்குது. அவர் மாதிரியே 1.2 டன் கிட்டே வந்துட்டு வெயிட்டை வந்துட்டு கேரி பண்ண முடியும். ப்ளஸ் வந்துட்டு அது போக சைனீஸ் பவர்ஸ் எல்லாமே இருக்குது. லைக் இவருக்கு வந்து நல்லா வந்துட்டு கும்ஃபூ தெரியும். ப்ளஸ் வந்துட்டு இவரும் வந்துட்டு பிம் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவார். அதாவது நம்ம ஆண்ட்மேன் மாதிரி இவருக்குள்ளேயும் வந்துட்டு பிம் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறமா செல்ஃப் டூப்ளிகேஷன் பண்ணுவார், தன்ன மாதிரியே இன்னொரு குளோனை வந்துட்டு க்ரியேட் பண்ணுவார் அட் டயத்தில். இதெல்லாம் தான் வந்துட்டு இவரோட மெயினான பவர்ஸ். ப்ளஸ் வந்துட்டு மாஸ்டர் ஆஃப் சீன் சொல்லிட்டு ஒரு பவர்ஸ் இருக்குது. அது வந்துட்டு ஒரு ஃபைட்டிங் ஸ்கில். இந்த மாதிரியான ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் கொஞ்சம் சைனீஸோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ்லாம் நல்லாவே வந்துட்டு தெரிஞ்சுச்சுப்பார். இதான் வந்துட்டு நம்ம ஷாங்சியோட ஆரிஜின் ப்ளஸ் பவர்ஸ். அவ்வளோதாங்க கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம கம்மிஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இந்த பதில் பெல் ஐகானை க்ளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்புறம் அப்டேட் கூட கூட சேரும். ஹாவ் அன் நைஸ் டே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணுமா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் மறக்காமல் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஹாவ் அன் நைஸ் டே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.